வணக்கம். உற்சாகமான ஒரு காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2022 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான, ஒரு வெற்றிகரமான, அதே போல் பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு இன்றைய லங்கா ஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். இன்று போல் இன்றும் நாங்கள் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, காணி அபகரிப்புக்கு எதிர்ப்பு, தமிழ் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம், ஜனாதிபதி செயலக வளாகத்துக்கு செல்ல அனுமதி மறுப்பு. வனஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் மகாவலி அபிவிருத்தி என தெரிவித்து வடக்கு கிழக்கில் இடம்பெறும் காணி அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நேற்று முற்பகல் 9 மணி முதல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனாதிபதி செயலக வளாகத்துக்கு செல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சித்த போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு என்ற போர்வையில் தமிழர்களின் நில அபகரிப்பை நிறுத்த வேண்டும், மகாவலி அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழர்களின் நிலங்களை அபகரிப்பதை நிறுத்து, தொல்பொருள் என்ற போர்வையில் தமிழரின் நிலங்களையும் கலாச்சாரத்தையும் அபகரிப்பதை நிறுத்து என்றவாறான வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றுதான் அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில், மைத்திரியுடன் விமான் உதய வாசு திஸ்ஸ முக்கிய சந்திப்பு, அடுத்து வரும் தேர்தல்களில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது குறித்து அவதானம். நாட்டில் அடுத்து வரும் தேர்தல்களில் ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனவுடன் ஆளும் கட்சியின் முக்கிய பங்காளிகளான அமைச்சர் விமல் வீரவன்ச, அமைச்சர் உதய கோமன்பில, அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதியொருவர் லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண, பாராளுமன்ற உறுப்பினர்களான அத்ரோலிய ரத்னதேரர், கெவிந்து குமாரதுங்க, கம்யூனிஸ்ட் கட்சியின் பதில் தலைவர் வீரசுமன வீரசிங்க உட்பட பங்காளி கட்சியின் பிரதிநிதிகள் விசேட கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளனர். புதன்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் கூட்டு இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டுள்ளதாக சந்திப்பில் கலந்து கொண்ட முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டார் என்றுதான் அந்த செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். நாடு தழுவிய ரீதியில் இன்றும் 5 மணி நேர மின்வெட்டு. நாடு தழுவிய இறுதியில் இன்றும் சுழற்சி முறையில் சுமார் 5 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் மின் விநியோக தடை அமல்படுத்தப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மின் பாவனைக்கான கேள்வி அதிகரித்துள்ளதை தொடர்ந்து மின் விநியோகத்துக்கு அனுமதி வழங்கும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தான் அந்த செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் அவ்வாறு காணப்படுகின்றது. நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, உக்ரைன் மீது ரஷ்யா போர், ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்த சீனா, மும்முனைகளில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல், சரணடைய மாட்டோம் உக்ரைன் ஜனாதிபதி திட்டவட்டம் என அந்த செய்திகள் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் காணப்படுகின்றன. உக்ரைன் எல்லைகளில் படைகளை குவித்து கடந்த 1 மாத காலமாக எச்சரித்து வந்த ரஷ்யா நேற்று வியாழக்கிழமை அதிகாலை உக்ரைன் மீது உக்கிரமான போரை தொடங்கியதுடன் வான், கடல் மற்றும் தரையிட மும்முனை தாக்குதலை நடத்தி வருகின்றது. கிழக்கு உக்ரைன் முழுவதும் குண்டுகள் வெடிக்கும் சத்தம் கேட்பதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவித்தன. உக்ரைன் வீரர்களை ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு வீடுகளுக்கு செல்லுமாறு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் உக்ரைன் படைகள் பின்வாங்காமல் பதிலடி கொடுத்த வண்ணம் உள்ளன. ரஷ்யாவின் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் உக்ரைன் தங்களை காத்துக்கொள்ள பதிலடி கொடுத்து வருகின்றது. ரஷ்யாவின் 5 போர் விமானங்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவிடம் சரணடைய மாட்டோம் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் ரஷ்யாவுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். ரஷ்ய படைகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க தயாராக இருக்கும் அனைத்து மக்களும் முன்வர வேண்டும். ரஷ்ய படைகளுக்கு எதிராக களமிறங்கும் அனைவருக்கும் ஆயுதங்கள் வழங்கப்படும். ரஷ்யர்கள் வெளியே வந்து போருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருந்தார் என்று தான் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் மோதல் நிலைமையின் இலங்கைக்கான பாதிப்புகளை தடுக்க திட்டங்கள் உள்ளதா? ரஷ்யா உக்ரைன் மோதல் நிலைமையில் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ராஜதந்திர பாதிப்புகளை தடுப்பதற்காக ஏதேனும் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளனவா என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நிலையியல் கட்டளை 27(2) கீழ் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார்.
என்று தான் அந்த செய்தியும் அவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்துக்கு லொரியில் சென்ற கொள்ளை பணம். மத்திய வங்கி பிணைமுறி கொள்ளை பணம் தேர்தல் காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவிற்கு லொரியொன்றில் கொண்டு செல்லப்பட்டு பகிரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஜோனஸ்டன் பெர்னண்டோ சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற வனஜீவராசிகள் சட்ட ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அமைச்சருக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது என்று தான் அந்த செய்தியும் அவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். காணி அபகரிப்புக்கு எதிர்ப்பு, கொழும்பில் போராட்டம் நடத்திய தமிழ் எம்பிக்கள் என்று தான் அந்த தலைப்பு காணப்படுகின்றது. காணி அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி செயலக வளாக பகுதியில் நேற்று வியாழக்கிழமை காலை முதல் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று தான் அந்த செய்தி அவ்வாறு தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ந்தும் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஜனாதிபதி செயலகம் முன்பாக முன்னறிவித்தலின்றி ஆர்ப்பாட்டம், ஜெனீவாவில் அரசை தவறாக சுத்தரிக்க டிஎன்ஏ திட்டமிட்ட சதி, அலுவலகத்தில் ஜனாதிபதி இல்லாத போது வருகை தந்தமை அநாகரீகம், ஜனாதிபதி சந்தித்து மகஜரை கையளிக்க வந்ததாக தெரிவித்தமை முன்னரே திட்டமிடப்பட்ட ஒரு சதியை ஜனாதிபதி செயலகம் அறிக்கை என்று தான் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது அலுவலகத்தில் இல்லாத போது எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் வருகை தந்த தமிழ் தேசிய கூட்டணி எம்பிக்களால் நடத்த போராட்டம், ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் அரசாங்கத்தை தவறாக பிரதிபலிப்பதற்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என தெளிவாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எவ்வித முன்னறிவிப்பும் இல்லை என்ற தலைப்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள செய்தியில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதாகத்தான் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. நாங்கள் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். தடை செய்யப்பட்ட பொருளை எதிரடி சபைக்குள் எடுத்து வந்ததால் சர்ச்சை, சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பு. எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அரின் பெர்னாண்டோ நேற்று சபைக்குள் டோர்ச் லைட் ஒன்றை கொண்டு வந்ததால் சபையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. சில நிமிடங்கள் நீடித்த சர்ச்சையை அடுத்து எதிர்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முனையில் சபாநாயகர் மகேதையாப்பா அபிவர்த்தன சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூலம் விடைக்கான வினாக்கள் வேலை நிறைவடைந்த பின்னர் சபை முதல்வரான தினேஷ் குணவர்த்தன முக்கிய விடயமுறை சபை கவனத்திற்கு கொண்டு வந்தார். அதன்போது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் சபைக்குள் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள உபகரணம் ஒன்றை எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சபைக்குள் எடுத்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அதனை சோதனையிட உட்படுகையில் அங்கு போலீசாருக்கும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே பெரும் விவாதம் ஏற்பட்டதாகவும் அவர் சபையில் தெரிவித்தார் என்று தான் அந்த செய்தியும் அவ்வாறு தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அவைத்தான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக அமைந்துள்ளன. அந்த செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாட்டில் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சுயேட்ச அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும், அத்துடன் மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தளை, கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது.
கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையானே. அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையானே. கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆமவை நாட்டில் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள் அவற்றை நமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலையின் அவர்கள். அந்த தகவல்களோடு நாமும் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.